வீடியோவில் வந்து டேஞ்சன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டேஞ்சன்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் இதை வந்து அனிமேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேஞ்சன்ஸ் வந்து செட் பண்ணலாம். என்ன பண்ணுறேன்னா, அதை ஜஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஏ. ஸோ இது மூவ் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃப்ரீஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் டபிள்யூ, ஷிஃப்ட் டபிள்யூ கொடுத்தா இது வந்து இங்கே கீ செட் ஆயிடும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் எவ்வளோ டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதோட அனிமேஷன் ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் 75 ஃப்ரேம்ஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படியே மிடில் கிளிக் அப்படியே ட்ராக் பண்ணி வந்துட்டு இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா இப்போது அனிமேஷன் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது ஃபாஸ்ட்டாக வருது. ரைட், இதில் போய்ட்டு நம்ம அனிமேஷன் ஸ்கீலாக எவ்ரி ஃப்ரேம் பர் செகண்ட் இல்லைனா ரியல் டைம் ஃப்ரேம் பர் செகண்ட் கொடுத்துட்டு சேவ் போய்ட்டு ப்ளே பண்ணுங்கள் இப்போது. ரைட், இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு அப்படியே ஸ்லோவாகுது. இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஸ்பீடு வரல. ஸோ என்ன ரீசனாக, டேஞ்சண்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஓகே ஸோ ஜஸ்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு, ஓகே ஸோ இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் இ, ஸோ ரொட்டேஷனும் செட் பண்ணுறோம். இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ரொட்டேட், இங்கே லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிட்டு தென் ஜஸ்ட் அந்த சைட் மூவ் பண்ணிட்டு ஷிஃப்ட் இடபிள்யூ. இப்போ என்ன பண்ணுறேன், ஆட்டோ கீ ஜென்ரேட் ஆன் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அதே வேல்யூ தான் வரும். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்தோமோ அதே வேல்யூ வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே இங்கே இருந்துட்டு இங்கே மிடில் கிளிக், இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தோடனே ரொட்டேஷன் வேல்யூ என்ன பண்ணிடும், ஜீரோ பண்ணிடும். ஓகே ரைட், ஸோ இப்போ பாருங்கள். ஓகே இங்கே வரும்போது ஸ்லைட்டாக இந்த ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணுறேன். அதே சேம் கிட்டத்தட்ட ஒரு 23% பார்த்திங்கன்னா இப்போது. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து கேமரா செட் பண்ணிக்கலாம். க்ரியேட் கேமரா, ஸோ இதில் போய்ட்டு லுக் த்ரோ செலக்டட் கேமரா கொடுத்தா அந்த கேமராலேருந்து வியூ ஆகும். ஓகே ஸோ இப்போ எங்கே ஆக்சுவலாக வியூ இருக்கோ அந்த பொசிஷனில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே சரி, இப்போ பார்க்கலாம். ரைட், ஸோ இப்படி கொண்டு போய்க்கலாம். சரி, ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ரைட், ஸோ இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் டாப் வியூலேருந்து காமிக்கிறேன். அப்போ தான் வந்து வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ மெயினாக அதை பார்க்கணும். கொஞ்சம் டாப் வியூலேருந்து காமிக்கிறேன், அப்போது நம்மளுக்கு அது தெரியும். ரைட்டு, இங்கே வந்துட்டு இப்போ கீழே போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேலே கொண்டு வரணும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் போய்ட்டு இப்போது இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணி அப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேமரா ஒன்றில் பார்ப்போம். ஓகே, அப் பண்ண வேல்யூ வந்து என்ன பத்தில. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே என்ன எக்ஸ் வேல்யூ வந்து 35 வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள். ரைட், ஓகே ஸோ மேலே போகும்போது டைரெக்ஷன் மாறணும் இல்லைங்களா. ஓகே ஸோ அதில் போய்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் போய்ட்டு எஃப், ஸோ டைரெக்ஷன் வந்து டாப். ஓகே இப்போ கேமரா ஒன், நம்ம பேரலில் ரெண்டு கேமரா பார்க்கணும். ரெண்டுமே பார்த்துட்டு அனிமேஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
நம்ம ஒரு லேஅவுட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏற்கனவே இருக்க டூ வியூ, ஸோ பர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவுட்லைனர் நான் கொடுக்குறேன். இங்கே கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேனலில் போயிட்டு இப்போ போய் கேமரா ஒன்று கொடுத்துக்குறோம். ஸோ ஓகேங்களா, இப்போது இங்கே கேமரா ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே கேமரா ஒன் வந்து ப்ளே ஆகும். ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைவ் இங்கே போய் ரைட் ஓகே. ஸோ ப்ளே பண்ணலாம். ஓகே சரி, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்படி வந்துட்டு இதோட வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம், டேஞ்சன்ட் வேல்யூஸ். ஸோ அதை சேஞ்ச் பண்ண அதோட அனிமேஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போது இது வந்து டிஃபால்ட் டேஞ்சன்ட் வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா அனிமேஷன்ஸில் இங்கே பார்த்திங்கன்னா டிஃபால்ட் டேஞ்சன்ட் ஈக்குவல் டு ஆட்டோன்னு கொடுத்துட்டோம். ஸோ அதுவே வந்து ஆட்டோவாக எடுத்துக்கும். ஆனால் இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோவில் அனிமேஷன் எடிட்டரில் கிராஃப் எடிட்டரில் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த கண்ட்ரோல் வந்து செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் எஃப் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சன்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன டேஞ்சன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஓகே நான் என்ன பண்ணுறேன் அந்த டேஞ்சன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ பார்த்திங்க இனிஷியலாக வந்து ஸ்லோவாக இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ என்னென்னா இங்கேருந்து இங்கே வரக்கூடிய வேல்யூ, அதோடய வேல்யூ என்னென்னா நம்ம மூவ் டூல். இப்போ பார்த்திங்கன்னா நான் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா பிடிக்கிறேன் எஃப். ஸோ இது வந்து நம்ம மூவ் டூல் வந்து டிரான்ஸ்லேட் இசட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதோடய வேல்யூ தான் அங்கே அப்படி சேஞ்ச் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்னா இப்போ நான் டிரான்ஸ்லேட் இசட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் இதோட டேஞ்சன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஒரு ஸ்மூத்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இங்கே ஸ்லோவாகி அப்புறம் வந்து அங்கே வந்து செட் ஆகுது. இதுக்கு ரீசன் என்னென்னா இதோட கர்வ் வந்து இப்படி இருக்குது, இதுதான் ரீசன். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன், நம்ம லீனியர் டேஞ்சன் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து கேமரா சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரும்போது அங்கே ஸ்டக்காக இங்கேருந்து மேலே ப்ளே ஆகும், செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே இங்கேருந்து வரும்போது சேஞ்ச் ஆகுது, ஏன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபுல்லாகவே அதோட சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு இப்போ டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டு இப்போ நான் இதையும் செலக்ட் பண்ணி லீனியர். ஓகே ஸோ இதுவும் லீனியர் இதுவும் லீனியர். ஓகே இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை சரிங்களா, அதனால தான் வந்து ஒரே ஸ்பீடில் வர மாட்டேது. என்ன பண்ணுறேன் இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறேன். ஓகே ரைட் இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம் இதோட டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பீடில் வரணும். ஸோ இங்கே வந்து நம்ம மூவ் பண்ணங்காட்டி இங்கே ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இசட் ஓகே. இப்போ ஆட்டோ கீ வந்து எடுத்து விட்டுலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட் பண்ணுறேன். ஓகே ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். இந்த கீயை வந்து நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஓகே ஆக்சுவலாக நான் கீ டெலீட் பண்ணது வந்து சர்க்கிள் ரொட்டேஷன் கீ, அதனால தான் அது டெலீட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ பாருங்கள் ஒரே ஸ்பீடில் வரும். உங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரே ஸ்பீடில் நம்மளுக்கு வரும். ரீசன் என்னென்னா நம்ம டேஞ்சன்ட் வேல்யூ வந்து மாற்றிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த டேஞ்சன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேஞ்சன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து நான் கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்றேன். முதல்ல கொடுத்த அனிமேஷன் எல்லாம் இருந்துச்சு, அதில் கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஸ்பைன் லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸ்பைன் கொடுத்தோன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்பைன், இது வந்து லீனியர் இருந்துச்சு அதுவும் ஸ்பைன் மாறிடுச்சு. ஸ்பைன்ங்கிறது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஸ்மூத் கவ். ஸோ ஸ்மூத் கவில் வந்து நம்மளுக்கு வந்து அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லீனியர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணும். ஸோ இது வந்து எதுவும் செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் லீனியர். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே லீனியர் மாறிடுச்சு. ஸோ லீனியர் மாற்றினா என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்கே ஸ்ட்ரக்காக ப்ளே ஆகும் பாருங்கள். ஸ்ட்ரக் இங்கே ஸ்ட்ரக்காக ப்ளே ஆகும். அதாவது என்னென்னா அந்த வேல்யூ வந்து மீட் பண்ணும்போது அங்கேருந்து ப்ளே ஒரு ஸ்பீட் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும்.
ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இப்படி போகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து லீனியர். இதே வந்து நான் எதையுமே செலக்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாம்ப். ஸோ கிளாம்ப்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைனும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்ன ஒரே டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ ஓகே பாருங்கள் ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்று ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இதோட கர்வ் வந்து இங்கே மீட் பண்ணுற பொசிஷன்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து இந்த பாத்திலே வந்து மேட்ச் ஆகிருக்கும், சரிங்களா? அதுதான் அந்த டேஞ்சண்ட்டோட வேல்யூ வந்து அதிலே மேட்ச் ஆகிருக்கும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டெப்பு பார்த்துறேன். ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் செட் பண்ணுறது. இது எந்த மாதிரிலாம் பண்ணலாம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டக் டக்குன்னு பொசிஷன் மட்டும் வரும். இது எந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, சில கேரக்டருக்கு வந்து பொசிஷன் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அனிமேஷனே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டெப்பு வந்து பண்ணிவிட்டு அப்புறமா அனிமேஷன் வந்து செட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ ஸ்டெப் நெக்ஸ்ட்டுங்கிறது இதே தான், ஆனால் இதோட வேல்யூ வந்து அப்படியே ஆப்போசிட்டில் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப் நெக்ஸ்ட் பொசிஷனில் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரல, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் வருது. ஓகே, ஸ்டெப் நெக்ஸ்ட்டுங்கிறது நெக்ஸ்ட்டு பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ இதே வந்து ஃப்ளாட்டாக கொடுக்குறேன். ஸோ ஃப்ளாட்டாகங்கிறது கிட்டத்தட்ட ஸ்மூத்தாக தான். இப்போ பாருங்கள் ஸ்மூத் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, ஸ்மூத் எஃபெக்ட் ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்காக அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடு. ஃபிக்ஸடு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து அந்த வேல்யூ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். அதாவது இந்த டேஞ்சன்ட் வேல்யூ வந்து ஆப்சைட் டேஞ்சன்ட்டும் இதுக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃப்ளாட்டோ. ஸோ இது வந்து ஃப்ளாட், இது ஃப்ளாட்டோ. ஓகே, ஸோ ஃப்ளாட்டோ பாருங்கள், கிட்டத்தட்ட ஃப்ளாட்டோவும் ஃப்ளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்த வேல்யூ. ஸோ இங்கேருந்து வந்து கொஞ்சம் ஸ்லோவாகி போகிற மாதிரி இப்போ பாருங்கள். ரைட், இங்கே வந்து லைட்டாக ஸ்லோவாகி அங்கே போனதுக்கப்புறம் கேமரா ட்ரெயினும் ஸ்லோவாயிரும். ஸோ இங்கே முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம். ஓகே ரைட், ஸோ டேஞ்சன்ட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்னன்னா நம்ம கரெக்டாக சில இடத்துல வந்து வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அனிமேட் பண்ண முடியும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.